கவனிடா கண்ணா, எக்ஸாம்பிள் 1.3 ஆட் செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 103 and 39 என்ன நம்பர்டா கண்ணா? பாசிட்டிவ். என்ன நம்பரு? பாசிட்டிவ். அடுத்தது பிளஸ், அடுத்த 39 என்னது? பிளஸ்ல இருக்கு. புரியுதாடி கண்ணு? அப்ப ரெண்டும் பிளஸ்ல இருக்கு, சரியா? அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இத பாருங்க, பிளஸ்ஸையும் ஆட் பண்ணா, அதாவது ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணோம்னா வர்ற ஆன்சரும் எதுலதான் இருக்கும்? பாசிட்டிவ் இன்டீஜர்ல தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் கண்ணு. பாசிட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் ரெண்டும் பாசிட்டிவ் இன்டீஜரா இருந்தா ஆட் பண்ணா என்ன இன்டீஜர் வரும்? பாசிட்டிவ். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன், என்ன சிம்பிள் ராக்கண்ணா இருக்கு இங்க? மைனஸ் மைனஸ். ரெண்டுமே என்ன இன்டீஜர்ஸ்? நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ரெண்டும் நெகட்டிவ் இன்டீஜர்ஸா இருந்துச்சுன்னா அடிஷன்ல ரெண்டைய ஆட் பண்ணி என்ன சிம்பிள் தான் போடணும்? நெகட்டிவ் சிம்பிள் தான் போடணும். புரியுதா? நெகட்டிவ் இன்டீஜரா தான் வரும். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்னவா வருது? பாசிட்டிவ் இன்டீஜரா வருது. நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது? நெகட்டிவ் இன்டீஜர்ஸா வருது. நல்லா புரியுதா டாக்கண்ணா என்ன சொல்றேன்னு? When you add, புரியுதா? அடிஷன்ல ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணா பாசிட்டிவ் தான் வரும். ரெண்டு நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணா நெகட்டிவ் தான் வரும். வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது இந்த சிம்பிள்ஸ் ஆர் சேம், இந்த சிம்பிள்ஸ் ஆர் சேம், ஆட் இட் அண்ட் புட் த சேம் சிம்பிள். என் கூடவே சொல்லி பாக்குறியா? When the symbols are same, when the symbols are same, add it and put the same symbol. ரெண்டு விதமாவும் சொல்லி கொடுத்துட்டேன். ரெண்டும் பாசிட்டிவா இருந்தா ஆட் பண்ணி பாசிட்டிவ் தான் வரும். ரெண்டும் நெகட்டிவா இருந்துச்சுனால ஆட் பண்ணி நெகட்டிவ் சிம்பிள் தான் வரும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் போடலாமா? ரெண்டுமே என்ன? பாசிட்டிவா. அப்போ 103 plus 39. இப்ப இதை ஆட் பண்ணணும். இப்ப இதை ஆட் பண்ணுங்க. இதை எப்படி ஆட் பண்ணணும்னா, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாம். இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ், 9 plus 1 10. அப்ப 9 plus 1 10 10 plus 2 12, அப்படி அடிஷன் வச்சுக்கோ. புரியுதா? ஏன்னா எப்பவுமே அதுதான் ஈஸி. இல்ல மிஸ் நான் எப்பவும் போல செஞ்சுக்கிறேன்னா செஞ்சுக்கோடி கண்ணு, ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. இதை 3 எப்படி பிரிச்சுக்கிறோம்னா 1 plus 2 பிரிச்சுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. 9 plus 1 10 10 plus 2 12, ரிமைண்டர் என்ன? 1 1 plus 3 4. அடுத்து இங்க என்ன இருக்குது? 1 142 ஆன்சர். சரியா அடிக்கண்ணு? அடுத்தது நெகட்டிவ். ரெண்டுமே என்ன இன்டீஜர்ஸ்? நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். புரியுதா? ஒன்னும் அப்படி வச்சுக்கோ. அப்ப ஆன்சர் கண்டிப்பா எதுலதான் வரும்? நெகட்டிவ்லதான் வரும். புரியுதா? ரெண்டுமே என்னது? நெகட்டிவ். அதனால ஆன்சர் எதுலதான் வரணும்? நெகட்டிவ்ல தான் வரணும். சரியா? இல்ல அப்படின்னு சொன்ன, when the symbols are same, add it and put the same symbol. அப்ப என்ன ஆட் பண்ணணும் நீ? -70 -12. இது ரெண்டையும் என்ன பண்ணணும் நீ? ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன அடி கண்டு வருது? 0 plus 2 2 7 plus 1 8. அப்ப என்னது? ரெண்டு நெகட்டிவ் ஆட் பண்ணா வர்ற ஆன்சர் எப்படிதான் இருக்கும்? நெகட்டிவ்ல தான் இருக்கும். சேம் சிம்பிளா இருந்தா ஆட் பண்ணி என்ன சிம்பிள் போடணும்? அதே சிம்பிள் போடணும். நல்லா புரிஞ்சுது அடிக்கண்ணு? சோ இதே மாதிரி நீங்க சம்ஸ் கொடுத்து நம்பர் கொடுத்து செஞ்சு செஞ்சு பாக்குறீங்களா? கண்டிப்பா செய்ய முடியும். நீயே சும்மா கொடுத்து பாரு. இப்ப 5 plus 2 என்னடி மேலு? 7. 5 plus 2 என்ன? 7. இதுவே -5. புரியுதா? அடுத்து என்னது? பிளஸ் -2. புரியுதா டாக்கண்ணா? என்னது? -5 plus -2. இப்ப இது என்ன இருக்குது? நெகட்டிவ்ல இருக்கு. இது என்ன இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப வர்ற ஆன்சர் எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல தான் இருக்கும். சோ 5 plus 2 என்ன? 7. ரெண்டு சேம் சிம்பிளா இருக்கு. என்ன சிம்பிளா இருக்கு? மைனஸ்ல இருக்கு. அதனால ஆட் பண்ணி என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் சிம்பிள் தான் போடணும். இது மாதிரி குட்டி குட்டி நம்பர்ஸா குடுத்து செஞ்சு பாருங்க. சரியாடா கண்ணா? கண்டிப்பா ட்ரை பண்றீங்களா? தேங்க்யூ.